இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிஹைண்ட் வுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுத் இந்தியன் ரன்வீர் சிங் அஸ்வின். யா, ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, வை டு யூ வாண்ட் டு மீட் அஸ்வின்? நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண செலிபிரிட்டி இவர்தான். ஓகே, அதுக்குமா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். எதனால ரொம்ப பிடிக்கும்? நல்லா சமைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கேரிங். ஏன்னா அதுல சிவாங்கி கேர் பண்ற, கை வெட்டிக்காதமா அந்த மாதிரிலாம் சொல்லல. உங்களுக்கு வந்து வை டு யூ வாண்ட் டு மீட் அஸ்வின்? நான் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். அவரை மீட் பண்ணோம் அப்படின்னு உடனே வந்து அவங்க கிட்ட போய் சொல்லி பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். ஸோ திடீர்னு வந்து உங்க முன்னாடி வந்து நின்ட்டாருன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்பீங்க? அசு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் அட்டாக் தான். இல்லை, பிகாஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவங்க கார்லேருந்து அந்த ட்விஸ்ட் டீட்டெயில்ஸ் கார்லேருந்து வரும்போது நான் ஃப்ரண்ட்டில் நின்றுந்தேன். லைக் ஐ ஹாவ் டு வாட்ச் ஐ ஹாவ் டு வாட்ச் அப்படி அவங்க வரும்போது லைக் ஒரு பொண்ணு வந்து அப்படியே ஏன்னு அதனால எதுக்கு அப்படின்னாச்சு. லைக் ஃபோர் செகண்ட் எதுக்கு நாச்சு. தென் ஓகே, நம்ம நார்மல் காய் மாதிரி தான் இருக்காங்க. ஓகே ஃபைன், ரொம்பவும் ஏன் இல்லை, பட் எல்லாருமே அஸ்வினே அஸ்வின் கதா. நான் அப்படியே கொஞ்சம் எனக்கு தகு 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 நாச்சு. இப்போ அவங்க அப்படி வந்தாங்கன்னா ஐ வில் பி லைக் ஒரு இடத்துல ஒரு அழகான ஆண்டு இருந்தா தான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். Finally வந்து இங்க ஃபேன்ஸ் மீட் பண்ணதுக்காக we have Ashwin with us. Hello Ashwin, how are you? I'm good, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க சம ஸ்மார்ட்டா வந்திருக்கீங்களே. நாங்க வந்து அஸ்வின் அப்படியே தாடி எல்லாம் வச்சுட்டு டக்குன்னு மாஸ்க் கழட்டினவனே இப்படி ஒரு யங் பாயா வந்து நிக்கிறீங்க முன்னாடி. So what is the reason for this? சும்மா லுக் டெஸ்ட். அது பத்தி அப்புறம் பேசுவோம். கண்டிப்பா. சோ வந்து உங்க ஃபேன்ஸ் நாங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். நீங்களே வந்து சில இதெல்லாம் ஷாக் ஆயிருப்பீங்க, இவ்வளவு ஃபேன்ஸ் ஆ நமக்கு. அதுல இருந்து நாங்க வந்து ஒரு மூணு பேர்த்த இன்னைக்கு உங்களுக்கு மீட் பண்ணனும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். சோ ப்ராபபிலி இவங்கள உங்களுக்கு தெரிஞ்சு நல்லாவே தெரியும். அன்னைக்கு அடி விட்டு அடிச்சிருப்பாங்க. நான் நேபாள இருந்து இங்க வந்திருக்கேன், எப்படி நீங்க அவரை விடலாம்? நான் பாடியே தீர்ந்து பாட விட்டு மொத்தம் இதே இவங்கதான் பாட வச்சு. இப்ப எப்படி இருக்கு அஸ்வின் நேர்ல வந்து உட்கார்ந்த அப்புறம்? இப்பதான் கஷ்டப்பட்டு நாங்க பேச வச்சோம் அவங்கள, ரொம்ப அமைதியா அப்படி பேசிட்டு இருந்தாங்க. சோ வாட் யூ வான்ட் டு டெல் அஸ்வின்? அஸ்வின் இருக்காருங்க, இன்னும் வந்து நீங்க பெரிய இடத்துக்கு போகணும், நிறைய ரீச் ஆகணும். அப்புறம் வந்து இதே மாதிரி சேஞ்ச் ஆக கூடாது யாருக்காகவும். எப்பவும் இப்படிதான்மா, நீங்க அந்த அன்பு காட்டுறீங்கல்ல அது போதும் எனக்கு. சோ குயிக்கா வந்து நீங்க அஸ்வின்காக மூணு பேரும் ஒரு க்வெஸ்சன் வச்சிருந்தீங்க, அது கேட்கலாமா? சோ உங்களை இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ரொம்ப நேரமா கேட்கணும்னு நினைச்ச கேள்வி இது. நீங்க வந்து இம்யூனிட்டி வின் பண்ணப்போ சிவாங்கி தான் உங்க கூட பேரா இருந்தாங்க. அப்போ வந்து உங்களோட சாங் கண்ணவிசி சாங் வந்து உங்களுக்காக பாடும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலி சிவாங்கி வந்துட்டு எனக்கு எப்பவுமே எனக்கு பேம்பர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப என்ன என்ன சொல்றது, ஆக்சுவலி அவங்க தான் அங்கே ஒரு குழந்தை, ஆனால் அவங்க என்ன குழந்தைய பார்ப்பாங்க அங்கே. ஸோ என்ன தட்டி கொடுத்து அந்த மாதிரி தான், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், நான் டென்ஷன் இருக்கும்போது அந்த மாதிரி. ஸோ அவங்க பாட்டு பாடுவாங்க எனக்கு தெரியும். ஸோ நான் இம்யூனிட்டி வின் பண்ணும்போதே எனக்கு தெரியும் அவங்க பாட்டு பாடுவாங்க எனக்கு தெரியும். பட் எனக்கு கண்ணு வீசி பாடுவாங்க எனக்கு தெரியாது, பிகாஸ் கண்ணு வீசி இஸ் மை ஃபேவரட் ட்ராக். அதுவும் தாண்டி அது எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு பாட்டு. ஏன்னா என் கெரியரில் வந்துட்டு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒரு ஃபிலிம் பண்ண முடியல, பட் அட்லீஸ்ட் இந்த ஃபிலிம் குவாலிட்டியில் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்த படம் தான் காதல் ஒன்று கண்டேன். ஸோ அந்த அந்த காதல் ஒன்று கண்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என் ஹார்ட்டில். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு அங்கே கொடுக்கும்போது நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எப்படி என்னை பார்த்துனீங்க தான் நான் அங்கே அந்த இடத்த பிரமிச்சு போய் நின்றுட்டேன். அதுவும் அந்த பாட்டு உண்மையிலே அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க, அதில் கூட இல்லை பெட்டராக பாடியிருக்கலாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து அவ்வளோ பெட்டராக இருந்துச்சு அந்த சாங் கேட்கும் போது, இன்னும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு அந்த பாட்டு. ஆக்சுவலி அப்படி இருந்துச்சு ஒரு ஃபீல். ஸோ உங்களோட க்வெஸ்சன், ஸோ உங்கள் ஃபேவரட் டிரெக்டர் உங்களை வச்சு சைன் பண்ணிட்டாங்க ஒரு படமுக்கு. ஸோ அவங்க உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க உங்கள் இஷ்டத்துக்கு. அவங்க வந்து நயன்தாரா சொல்லுவாங்க, சுவாங்கி சொல்லுவாங்க, நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஃபீமேல் லீடாக நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? அப்படி இல்லைங்க, நான் என்றைக்கும் நான் ஃபீமேல் லீட் நான் சூஸ் பண்ண மாட்டேன், அது டைரக்டர் தான். ஹைப்போதெட்டிக்கல் இல்லைங்க, இது வரைக்கும் நான் என் கூட நடிக்கிறவங்க யாரும் நான் சூஸ் பண்ணதே கிடையாது. எல்லாமே டைரக்டரோட சாய்ஸ், ஏன்னா அவங்க அந்த கேரக்டருக்கு தேவையான வச்சிருப்பாங்க. இன்கேஸ் அந்த கேரக்டர் இந்த டைரக்டர் வந்து உங்களோட நீங்க யாரு ஓகே சொல்றீங்களோ அவங்க தான். நான் ஆக்டருங்க, நான் டைரக்டர் கிடையாது. ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவாரு? டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்றேன். ப்ரொடியூசரா? டைரக்டரை விட ப்ரொடியூசர் வேணும்.
நீங்க இல்லைங்க, நீங்கள் ஒரு ஆக்டராக நான் அதை டிசைட் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் அந்த கதையில் கரெக்டாக இருந்தாக்கிறது என்ன வைக்கிறாங்க, அந்த கதையில் அவங்க இருக்காங்கன்னா அது கேரக்டர் தேவைப்படுதுன்னா அது நயன்தாரனா நயன்தாரம் இருப்பாங்க, சிவாங்கி கேரக்டர் சிவாங்கி இருப்பாங்க உள்ள. இதுதான் நம்ம எல்லாருமே வந்து பாசமாக உங்களுக்கு பாட்டு பாடுறோம், நீங்கள் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடலாமே. உண்மையில எனக்கு பாட்டு பாட ஆசை தான், பட் சாங் வந்துட்டு நான் உங்களை மாதிரி அழகாலாம் பாட மாட்டேன். நீங்க பாடின அழகா இருக்கு, ரசிக்கும்படியா இருக்கு. நான் பாடி அந்த பாட்டை கெடுக்க விரும்பல, அவ்வளவுதான். உண்மைதான். கொஞ்சம் லைக் யுவர் ஃபேவரட் பிளேலிஸ்ட் ஒன் லைன். ஃபேன்ஸ்க்கு மட்டும் எங்களுக்குலாம் மட்டும் பாட தெரியுமா லைக், பட் எங்க லவ் நாங்க அப்படிதான் காட்டுறோம். எஸ் எனக்கு மீம் போடுறதுக்காக நீங்க கண்டென்ட் ரெடி பண்றீங்க. சரி ஓகே. கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. Black and white கண்ணு உன்னை பார்த்தா கலரா மாறுது, துருபிடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது. அவ பேசு அடடா, அவ ஷேப்பு அப்பா, மொத்தத்துல ஐயோ இழுக்கிற 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 என்ன தங்கமே தங்கமே. அவ்வளவுதான். தேடி வந்த நானே உண்மையில சொல்றேன், நீங்க காட்டுற அந்த அன்பு நான் ஈடு கொடுக்கவே முடியாது. நான் தேங்க் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி, பட் அந்த நீங்க காட்டின லவ்வை தயவு செஞ்சு திருப்பி எடுத்துடாதீங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கேன்.